மாநில அரசு சார்பில் தொலைக்காட்சி ஒளிபரப்பவும் சேவை விநியோகத்திற்கும் ஒன்றிய அரசு தடை விதித்திருக்கிறது. இதனால் தமிழ்நாடு அரசு கேபிள் மற்றும் கல்வி தொலைக்காட்சி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாளை இருப்பதால் தமிழ்நாடு முழுவதுமாக பெருநகரங்களின் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. புத்தாடை பட்டாசுகள் தின்பண்டங்கள் அலங்கார பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்தில் இருந்து நெல்லைக்கு இன்று இரவும் சென்ட்ரலில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு நாளை இரவும் சிறப்பு ரயில் புறப்படும். தீபாவளிக்கு மறுநாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது பற்றி பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. படகை சுற்றி வளைத்த கடற்படையினர் மீனவர்களை கட்டி வைத்து இரும்பு கம்பியால் அடித்து சித்திரவதை செய்ததாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படகில் சிதறிக் கிடந்த குண்டுகளை மீனவர்கள் ஆதாரமாக காட்டியுள்ளனர். சபரிமலையில் தரிசிக்க ஆன்லைனில் முன்பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பக்தர்களின் விவரங்களை சேகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பதிவு தேவையில்லை. 10 லட்சம் பேருக்கு வேலை வழங்கும் ரோஸ்கார் மேளா திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்தார். அத்துடன் ஒன்றிய அரசு பணியிடங்களுக்கு தேர்வான 75,426 பேருக்கு நியமன ஆணைகளை வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.